சந்திரன் வழிபட்டு சாபம் நீங்க பெற்ற சிவாலயம். ராஜராஜ சோழனின் காந்தலூர் சாலை கல்வெட்டை குறிப்பிட்டிருக்கும் சிவாலயம். அனைவருக்கும் வணக்கம். காலத்தால் முற்பட்ட பழமையான சிவன் கோவில்கள் தேடி தரிசனம். இன்னைக்கு நாம பார்க்க போற கோவில் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து பராந்தக சோழன் காலத்துல இருந்து வழிபாட்டில் இருக்கக்கூடிய கரூர் மாவட்டம் சோமேஸ்வரர் கோவில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோவில் கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா சோமூர்ல இருக்கு. கரூர்ல இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துல இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு நீங்க பஸ், கார், பைக் எல்லாத்துலயுமே வந்துடலாம். கரூர்ல இருந்து பஸ் வசதியும் இருக்கு. இங்கே வரக்கூடிய கூகுள் மேப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனு கீழே கொடுத்துருக்குறேன். இந்த கோயிலுடைய அமைப்பு பற்றி பார்த்துடலாம். இந்த கோவில் காவிரி மற்றும் அமராவதி ஆறுகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு. மேற்கு பருத்து அமைந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க சிவாலயம். சோமூரோட தென்மேற்கு பகுதியில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. எல்லா கோவில்கள்லையுமே கருவறை சிறியதாகவும் அர்த்த மண்டபம் பெரிய அளவுடையதாகவும் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் கொஞ்சம் மாறுபட்ட அமைப்பில் கருவறை பெரிய அமைப்பாகவும் அர்த்த மண்டபம் சிறியதாகவும் அமைச்சிருக்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயில் அமைப்பில் ரெண்டு மிகப்பெரிய துவாரபாலகர்களை வச்சுருக்காங்க. ரெண்டும் பார்க்க ஒரே அமைப்பாக இருந்தாலும் ரெண்டுக்கும் இடையில் சின்ன சின்ன மாற்றங்களை ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க. மூலவருக்கு வலது இடமாக இருக்க வேண்டிய விநாயகர் முருகர் சிலைக்கு பதிலாக பெரிய அளவில் ஒரு விநாயகர் சிலை மட்டும் இருக்கிறது சிறப்பு. இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயில் அமைப்பை போல ஸ்தூல லிங்க அமைப்பை அமைச்சிருக்கிறாங்க. அதாவது கீழே கருவறையிலேருந்து மேலே வரைக்குமே ஒரு லிங்க அமைப்பாகவும் அதன் மையத்தில் மூலவரை வைத்திருக்கக்கூடிய அமைப்பாக வச்சுருக்கிறாங்க. இது முற்காலத்தில் கற்கோவிலாகவும் விமானம் செங்கற்களால் கட்டியிருக்காங்க. காலப்போக்கில் சேதமடைஞ்சதால் அடுத்தடுத்து வந்த திருப்பணியும் செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அதுவுமே முழுமை பெறலை. கோவிலுக்குள்ள மூலவர் சிறப்பான தோட்டத்தில் கம்பீரமாக இருக்கிறார். அவர் முன்னாடி நின்று சுவாமி தரிசனம் செய்கிறது சிறப்பு சிறப்பு. அதை சொல்ல முடியாது, உணரதான் முடியும். இங்க இருக்கக்கூடிய சுவாமி சோமேஸ்வரர் என்ற திருநோம்பலூர் மகாதேவர். அம்பாளுடைய பெயர் மனம்மணி அம்பாள். இந்த கோவிலில் தனித்தனி பிரகாரங்கள் இல்லைன்றதுனால 2010 விநாயகர், முருகன், நால்வர் சன்னதி, அம்பாள், நவகிரகம், சண்டேஸ்வரர் சன்னதி எல்லாம் வைக்க தயார் பண்ணாங்க. 90% வேலை முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த வேலையை முழுசாக முடிக்க முடியல. இங்கே இருக்கக்கூடிய நந்தி வலது பக்கமாக சாஞ்சி அமைப்பில் சோமேஸ்வரரை தரிசிப்பது போல பெரிய அமைப்பாக இருக்கு. கொஞ்சம் மேற்காக வராகியம்மன் சிலை, மகேஸ்வரி அபிராமியின் சிலைகளும் ஒரு விருவங்களும் இருக்குது. இந்த இடம்தான் இந்த கோயிலை இன்னும் முன்னோக்கி அழைச்சி செல்லுது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு கற்சிலையானது முற்கால பாண்டியர்களுடைய ஆட்சியில் முருகக்கடவுளை வைத்து வழிபாடு செய்யப்பட்ட சிலை. அப்புறம்தான் இன்னும் ஆய்வு செஞ்சதில் இந்த கோயில் மட்டுமல்லாது அடுத்து 3 கிலோமீட்டர் தொலைவில் மிக பழமையான ஒரு பாண்டியர்களுக்கான கோவில் ஒன்று இருக்கிறது தெரியாதது. இந்த நடுகள் அமைப்பில் இருக்கக்கூடிய முருகன் சிலை மிக அரிதான ஒன்று தான். இந்த சிலைகளோடவே அப்படியே வலது பக்கம் பார்த்துக்கிட்டு ஒரு வீரனுக்கு எடுக்கப்பட்ட நடுகள் போல தெரியும். இப்படி பார்க்குறப்ப இந்த கோவில் காலத்தில் ரொம்ப முந்தைய கோயிலாக தெரியுது. முற்கால பாண்டியர்கள் பெருவழி பாதையாக கருதக்கூடிய மதுரை, திண்டுக்கல், பாளையம், கூடலூர் வழியே கரூர் அடையக்கூடிய பாதையாக இருந்திருக்கணும். அப்படி பார்க்குறப்ப தான் இந்த இடத்துல அவங்க வழிபாடு செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வர்ற வழியிலேயே தொடர்ச்சியாக சிவன் கோவில்களை நம்ம பார்க்க முடியும். அதன் பின்னாடி சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் வழிபாடு தொடர்ந்து இருக்கலாம்னு உணர முடியுது. கோவிலுக்கு மேற்கே மிக பழமையான நந்தி ஒன்று இருக்குது.
அந்த நந்தி ஒருவேளை முதல்ல இங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதலாம். இந்த கோவில் ஒருதள அமைப்புடைய கற்றளி கோவிலாக கட்டியிருக்கிறாங்க. பூதவரியில் சிவ வழிபாடு செய்வதை போல அரை அடிக்குள்ள சிற்பங்கள் அழகிய வேலைப்பாட்டோடு இருக்கு. இந்த கட்டிடக்கலை ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். கருவறை சுற்றிலுமே கோஷ்டத்தில் தெற்கு பக்கமாக பெரிய அளவில் தட்சிணாமூர்த்தி சிலையும் கிழக்கு பக்கமாக முருகன் சிலையும் வடக்கு பக்கத்தில் பிரம்மாவின் சிலையும் அமைச்சிருக்கிறாங்க. 20 அடி நீள அகலமுடைய கருவறைக்கு மேலே மேல் தளத்தில் 4 பக்கத்திலும் நந்தி வச்சிருக்கிறது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத சிறப்பு. இது ஏன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு அடுத்தடுத்து வந்த கட்டுமானங்களில் தான் அந்த மதில் சுவர்களில் நந்தி வைக்கக்கூடிய முறையை கொண்டு வர்றாங்க. இந்த கோவில் அதுக்கும் முன்ன வச்சதுனால இந்த நந்தி சிலைகள் அதாவது தூரத்துலேருந்து பார்க்குறப்பவே இது சிவன் கோவில் அப்படின்றத உணர்த்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இது வைத்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான நந்தி, 4 இன்னும் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த கோவிலோட மேல்தளத்தில் ஒரு அரச மரம் வளர்ந்து அர்த்த மண்டபத்தை சேதப்படுத்திருந்துச்சு. அந்த வேர் தரைப்பகுதி வரைக்கும் வந்துருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் சுத்தப்படுத்திட்டு வந்தோம். கோவிலோட தெற்கு கிழக்கு வடக்கு பகுதியோட குமுத வரிகள்லையும் கோவிலுக்கு முன்பக்கம் துவாரபாலகர்கிட்டையும் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இந்த கல்வெட்டுகள் பற்றின தரவுகள் எதுவும் இணையதளத்தில் இல்லைன்றதுனால இதை படியெடுத்தோம். இந்த கல்வெட்டுகளில் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியின் பெயர் திரு நோம்பலூர் மகாதேவன் குறிச்சிருக்கிறாங்க. தேவதானப்பள்ளிங்கிற ஊர் இந்த கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊர்ன்றது சொல்கிறாங்க. பராந்தக சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில், ராஜராஜன் காலனுடைய கல்வெட்டுகளும் அவருடைய மன்னன் ராஜேந்திர சோழன் கல்வெட்டுகளும் இந்த கோயிலை இருக்கிறது மிக சிறப்பான ஒன்று. ராஜராஜ சோழன் அப்புறம் ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்திகளோடவே இந்த கல்வெட்டுகள் ஆரம்பிக்குது. ராஜராஜ சோழன் சிறப்பு பெயர்களை அக்காலத்திலேயே சோழ மண்டலத்தினோட உட்பிரிவுகளுக்கு வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் கேரளாந்தக வளநாட்டுக்கு கீழே இந்த கோயில் இருந்து தான் கல்வெட்டில் குறிப்பிடுறாங்க. கேரளாந்தக நாடுன்றது குடித்தலை மற்றும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள். கல்வெட்டில் சுந்தர சோழர் தெரிஞ்சை கோளர் மற்றும் பாண்டிய குலாக தெரிஞ்சை கோளர் எனும் 2 படைப்பிரிவுகளில் வீரர்கள் இந்த கோவிலுக்கு கொடுத்த தானங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இதில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு கல்வெட்டு செய்தியும் இருக்குது. ராஜராஜ சோழனுடைய முதல் வெற்றியும் முதன்மையான வெற்றியும் என்ற வரலாற்று சிறப்புமிக்க காந்தலூர் சாலை கல மறுத்தருளிய நிகழ்வுனை பற்றி இந்த சிறப்பை பற்றி இந்த கோயில் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். இது மிகச்சிறப்பான ஒன்று. ஏன்னா காந்தலூர் சாலைங்கிறது கேரள மாநிலத்தோட தென் எல்லையில் திருவனந்தபுரத்தின் ஒரு பகுதியாக இருக்க வலிய சாலைன்ற இடத்துல பாஸ்கர மன்னன் ரவிவர்மனுடனான போரில் ராஜராஜ சோழன் மகத்தான வெற்றி பெறுறார். அதனால் அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களை அழித்ததுனால கப்பல்களுக்கு கலங்கள்னு ஒரு பெயர் இருக்கு. அந்த கப்பல்களை அழித்ததுனால காந்தலூர் சாலை களமறுத்தருளிய கோபி ராசகேசரி என்ற சிறப்பு பெயரில் அழைக்கிறாங்க. அந்த கல்வெட்டு செய்தி இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. முதலாம் ராஜராஜ சோழனோட 4வது ஆட்சி ஆண்டிலிருந்து அதாவது 988 கிபியில் இந்த அடைமொழி ராஜராஜனுடைய கல்வெட்டுகளில் காணப்படுது. இந்த கோவிலோட வரவு செலவு கணக்கு வெளிப்படைத்தன்மையை இருக்கணுன்றதுக்காக தானியங்கள் காய்கறிகள் வாங்கின விவரங்களை கூட கல்வெட்டில் பொறிச்சிருக்கிறாங்க. ராஜராஜன் வெற்றி கொண்ட நாடுகளான காந்தலூர் சாலை, களமறுத்தருளி, வேங்கை நாடும், கங்கபாடின்ற ஒரு மெய்கீர்த்தி அவன் வெற்றி கொண்ட நாடுகளை பற்றியெல்லாம் குறிப்புகள் அதில் இருக்குது. கோவிலில் கிழக்கு பக்கம் ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டில் வெள்ளம் வந்து ஊரே பாதிச்சிருச்சு. அப்போ இந்த ஊர் கோயிலுக்கு ஒருத்தர் நிலத்தை மானியமாக கொடுக்குறார். இதை பற்றின குறிப்புகளும் இருக்குது. ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு திருமண்ணி வளரன் தொடங்கக்கூடிய கல்வெட்டும் இங்கே இருக்கிறது சிறப்பு. கோவில் கல்வெட்டுகளை நமக்கு படியெடுத்து உதவி பண்ணவர் திரு பொன் கார்த்திகேயன் கல்வெட்டு ஆய்வாளர் அவர். இங்கே இருக்கக்கூடிய சோமேஸ்வரர் என்ற நம்ம திருநோம்பலூர் மகாதேவர் உடனுரை மனோன்மணி அம்பாள் சிறப்பை பற்றி பார்த்துடலாம். கரூர் புராணம் ஆம்பராவதி நதி சர்க்கத்தில் இந்த கோவிலில் சந்திரன் வழிபட்டு தன்னோட சாபம் நீங்கப்பட்டதா ஒரு செய்தி உண்டு. நவகிரகங்களில் ஒருத்தரான சந்திரனுக்கு தக்ஷன் தன்னோட 27 மகள்களையும் திருமணம் முடித்து வைக்கிறார்.
27 மனைவிகளிடத்திலையுமே ஒரே மாதிரி அன்பு செலுத்தணுன்றதா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஆனால் அவர் ரோஹிணிகிட்ட மட்டும் தனி பிரியம் வைக்கிறார். இதனால் மற்ற 26 மனைவிகளுமே தக்ஷன்ட்ட முறையிடுறாங்க. மாமனார் தக்ஷனும் 27 மனைவிகள்டையுமே ஒரே மாதிரி அன்பு செலுத்த சொல்கிறாரு. ஆனால் சந்திரன் அதை ஏற்க மறுக்கிறார். இதனால் கோபமடைஞ்ச தக்ஷன் என்ன பண்ணுறாருன்னா சந்திரனுடைய அழகு குறையவும் அவருடைய கலைகள் மங்கும்படியான சாபத்தை இடுறாரு. இந்த சாபம் நீங்க சந்திரன் இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய திருநெம்பலூர் மகாதேவரையும் மனோன்மணி அம்பாலையும் வழிபட்டு தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதா ஒரு வரலாறு குறிப்பிட்டிருக்கிறாங்க. வாரத்தோட 7 நாட்களில் திங்களுக்கு சோமவாரம்ன்ற சிறப்பு பெயர் இருக்கு. அந்த சோமவாரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை சந்திரன் நெடுங்காலமாக வழிபட்டதால் இங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு சோமேஸ்வரன்ற சிறப்பு பெயரும் அவர் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஊர் சோமூர்ங்கிற சிறப்பு பெயரும் வந்தது. சோமவாரமான திங்கள் அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய சுவாமியை வழிபாடு செஞ்சால் சகல சௌபாகியங்களும் பெறலாம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. திங்கள் அன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷம் சிவராத்திரி பௌர்ணமி தினங்கள்லையும் சுவாமி வெண்ணிற ஆடை அணிவிச்சு அன்னதானம் மற்றும் வஸ்திரதானத்தை முடியாதவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா நல்ல முன்னேற்றத்தை பெறலாம். ஒரே நாளில் இந்த கோவிலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்னி வழிபட்ட அக்னிபுரீஸ்வரர் கோவிலையும் சூரியன் வழிபட்டு தன்னுடைய சாபம் நீங்க பெற்ற வாங்கல் ரவீஸ்வரர் கோயிலையும் தரிசிப்பது நல்ல புண்ணியத்தை கொடுக்கும். 2010 திருப்பணி செய்ய ஆரம்பிக்கப்பட்ட இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்காமல் அப்படியே நிற்குது. இறையன்பர்கள் உதவி செய்ய விரும்பினா இந்த கோவில் பொறுப்பாளர்களுடைய தொலைபேசி எண்ணை கீழே கொடுக்குறேன். அவங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாண்டியர்களும் சோழர்களும் அதுக்கடுத்து தொடர்ச்சியாக நம்முடைய முன்னோர்களும் வழிபட்டு வந்த சிவன் கோவிலை திருப்பணி செய்யவும் தொடர்ச்சியாக வழிபாடு நடத்திடவும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மீண்டும் மற்றொரு பழமையான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம் சிவாலயங்களை நோக்கி.